இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருமே, எப்படி இருக்கீங்க எல்லாரும், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம சரத்குமார் சார் வந்து மிஸ்டர் எக்ஸ் இந்த படத்துக்கான ஷூட்டிங்ல அவர் வந்து ஜாயின் வந்து பண்ண போறாரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம சூரி அண்ணாவும் நம்ம சசிகுமார் அண்ணாவும் வந்து சேர்ந்து வந்து ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான பூஜை எல்லாம் போட்டு இந்த படத்தை இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட ரத்தம் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை இப்போ வந்து மாத்தி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல வந்து ஃபுல்லா வந்து பார்க்கலாம். நம்ம டேரக்டர் மனு ஆனந்த் இவரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ் மேலும் இந்த மிஸ்டர் எக்ஸ் படத்தில் வந்து மஞ்சு வாரியர் மேம் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிக்க போறாங்க. இந்த படத்துக்கான மொத்த அப்டேட்ல வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து எதிர்நீச்சல், அதுக்கப்புறம் வந்து கொடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணியிருந்தவர் தான் வந்து நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள். இவர் இப்போ வந்து அடுத்ததான் ஒரு புதிய படத்தை டைரக்ட் வந்து பண்ண போறாரு. இந்த படத்துல ஹீரோவா வந்து நம்ம சூரியனா அந்த படத்துல வந்து ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ரோல்ல நம்ம சசிகுமார் அண்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல இன்னொரு முக்கியமான ரோல் அவரும் வந்து நடிக்கிறாரு. இப்போ இந்த படத்துக்கான பூஜை எல்லாம் போட்டு இந்த படத்தை இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்துக்கு வந்து இசையை அமைக்கிறாரு. மேலும் இந்த புதிய படத்துக்கான மத்த அப்டேட்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம டைரக்டர் சி எஸ் அமுதன் இவரோட டைரக்ஷன்ல நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட நடிப்புல உருவாக்கி இருக்கிற படம் தான் வந்து ரத்தம். ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து செப்டம்பர் 28 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணத்தினால இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை இப்போ வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து எந்த புதிய டேட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வர அக்டோபர் 6 நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட இந்த ரத்தம் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இந்த விஷயத்தை இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட இந்த ரத்தம் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான் கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.